രാമാനുജദയാസാത്രമി ജാണ വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസാരംഭാം നാഥയാമുണമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുധിഗ്മരഗ്മവ്യാമോഹരസ്തവിതരാണ് വിനായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രീക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തരക്ഷണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം ത്വയ്യന്തദേശികയതീന്ദ്രശഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഘോടരക്ഷാസാധുനായാവതീർണേ കുമതികലിവിനാശ്വാന്തവിഗ്മാംസുജാലേ നിരവധി കരുണാദ്ധൗ വേദചൂഡാ ഗുരോ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധോ വെങ്കടേശേ. தத்தத்ரே சிந்தனாதிகாரம் இந்த அதிகாரத்தில் நாம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய மூன்று தத்துவங்களை பற்றி சொல்கிறார். சேத்தனம், அச்சேதனம், ஈஸ்வரன் என்று மூணு தத்துவம். இதில் மூன்று தத்துவங்களையும் பற்றி அழகாக சுவாமி ஆளவந்தாரும் சுவாமி ராமானுஜரும் அருளி செய்த வாக்கியம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான வாக்கியம், ரொம்ப ரொம்ப தேவையான வாக்கியம். சுவாதீன த்ரிவித சேத்தனாச்சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதகா என்று ஈஸ்வரனை பற்றியெல்லாம் ஒரு வாக்கியம். ஈஸ்வரன் எம்பெருமானவன் மூன்று விதமான சேத்தனங்களுடையும் அச்சேதனங்களுடையும் ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி இது மூன்றையும் தனக்கு அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி, இதனுடைய விளக்கமாக சில திருநாமங்களை எல்லாம் நாம் இதுவரை பார்த்தோம். அச்சேத்தனத்துடைய சொரூபம் என்னால் என்ன, ஸ்திதி என்ன என்ன, பிரவிற்த்தி என்னால் என்ன, சேத்தன வஸ்துவனுடைய சொரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, இதெல்லாம் ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு திருநாமத்தில் பார்த்தோம். இதெல்லாம் பகவத் அதீனம், பகவானுக்கு அதீனம் எல்லாமே. அவன் இல்லாமல் சேத்தனா சேத்தன வஸ்துகளுக்கு சொரூபம் கிடையாது, அந்த வஸ்துவே கிடையாது. முதல்ல ஸ்திதினா அந்த வஸ்து நிலைத்திருப்பது கிடையாது, பிரவிற்த்தினா அந்த வஸ்துவனுடைய செயல் கிடையாது. மூணும் எம்பெருமான் இல்லாமல் வராது, எம்பெருமான் சங்கல்பப்படிதான் எல்லாமே நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து சுவாமி தேசிகன் எப்படி விளக்கினாரோ அந்த ரீதியில ஓரளவு பார்க்க முடிஞ்சது அந்த திருநாமத்தினுடைய துணையினாலே. இப்போ 821வது திருநாமம் அடுத்த திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு வேற சில விஷயங்கள் சாதிக்கிறார். நித்யாஞ்சோன்யபேததிற்கு நித்யமுக்தாத்மகைங்கரிய சார்வ வித்ய நிரூபக திரிகுணஸ்திதி பிரவிற்த்திஜேஷலக்ஷணலக்ஷிதா ஈஷலக்ஷணலக்ஷிதா அவதாரரகசியஜ்ஞ பரவ்யூகாதிபேததிற்கு ஸ்ரீஜகத்காரணத்வாதிசாதகானேகயுக்திமான். இப்படி திருநாமங்கள், இந்த தத்துவத்திரியத்திலேயே இத்தனை திருநாமங்கள், இன்னொரு 7 திருநாமம் இருக்கு. இப்போ 821வது திருநாமம் நித்யாஞ்சோன்யபேததிற்கு நித்தியசுவரிகளுக்கு பரஸ்பரம் வேறுபாட்டை அறிந்தவர் என்ன அர்த்தம். ஒருவருக்கொருவர் நித்தியசுவரிகள் வேறுபட்டவர்கள் என்பதை எடுத்துச் சொன்னவர் என்ன அர்த்தம். அதாவது சேத்தனர்களை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம், இவர் வேற அவர் வேற அப்படிங்கிற வித்தியாசத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேள்வி வரும்போது அது ரொம்ப சுலபமாக சொல்ல முடியும் பத்த சேத்தனர்களுக்கும் முக்த சேத்தனர்களுக்கும், ஆனால் நித்தியர்களுக்கு சொல்ல முடியாது. நமக்கே தெரியும் சேத்தனர்கள் மூணு விதம், பத்தர், முக்தர், நித்தியர் அப்படின்னு. பந்தர்னா சம்சார பந்தத்தில் இருப்பவர்கள். சம்சார பந்தத்தில் இருப்பவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் நல்லா தெரியும். என்ன கேட்டால் ஞானம், சுகம், துக்கம் முதலானதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்பட்டு இருக்கு. சம்சார திசையில சிலருக்கு ஞானம் குறவா இருக்கு, சிலருக்கு அதிகமா இருக்கு, இவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் இவருக்கு தெரியாது. ஆனால் ஞானத்துல, இச்சையில, சுகத்துல, துக்கத்துல இதெல்லாம் எத்தனையோ வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அப்படினால
பக்தர்கள்ல இந்த சேத்தனர் வேற அந்த சேத்தனர் வேற அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் வித்தியாசத்தை நம்ம சுலபமா கண்டுபிடிக்க முடியும். முக்தர்கள் அப்படின்னா சீவிகள் உலகம் போனவர்கள், அவர்களுக்குள்ள பரஸ்பர பேதங்கள்லாம் இந்த ஞானம் சுகம் துக்கெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா முக்தர்கள் எல்லாமே சர்வஜர்கள், மொத்த பேரும் இங்கிருந்து சீவிகண்ட லோகத்தை அடைஞ்சவாளுக்கு சர்வவிதமான ஞானம் இருக்கிறபடினால இவருக்கு ஞானம் குறவு அவருக்கு அதிகம் அப்படிங்கிறது கிடையாது, இவருக்கு சுகம் குறவு அவருக்கு அதிகம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எம்பெருமானுடைய அனுபவம் ஒரே மாதிரி இருக்கு. பகவந்த் அனுபவ சுகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமானமா இருக்கு. அப்போ முக்தாத்மாக்களுக்குள்ள பரஸ்பரம் பேதம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவர்கள் கூட காலத்தை விட்டு பேதம் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இவர் இன்னைக்கு முக்தரானவர், அவர் நேற்றைய முக்தரானவர், அவர் போன வருஷம் முக்தரானவர், எப்போ அவளுக்கு மோட்சம் கிடைச்சதோ அந்த மோட்சம் கிடைச்ச காலத்தை வச்சு அவளுக்கு பேதத்தை கண்டுபிடிக்க முடியும். எத்தனையோ 10,000 வருஷம் முன்னாடி மோட்சத்துக்கு போனவர் ஒருத்தர், இப்போ புதுசாக இன்னைக்கு மோட்சத்துக்கு போறவர் ஒருத்தர் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது பொதுவாக. ஏன்னு கேட்டால் ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் சமானமாக தான் இருக்கு. அவரும் சர்வஜன் ஆயிடுவார், இவரும் சர்வஜன் ஆயிடுவார். பகவத் அனுபவம் ரெண்டு பேருக்கும் சமானமாக இருக்கும். ஆனால் காலத்தினாலே ஒரு இழவு, ஒரு குறைவு உண்டு. அவர் 10,000 வருஷம் அனுபவிச்சுருக்கார், இவர் இப்போதான் புதுசாக வந்து அனுபவிக்கிறார். அதைத்தான் சுவாமி தேசிய அழகா சொல்றார், கால இழவு போக்கி. காலத்தினுடைய ஒரு இழவு, இழவுன்னா நஷ்டம். அந்த நஷ்டம் தவிர வேற நஷ்டம் எதுவுமே கிடையாது. நாளை கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு முக்தி ஆனால் அதில் என்ன நஷ்டம்? அவனுக்கு நிறைய பகவத் அனுபவம், இவனுக்கு குறைவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கால இழவு போக்கி பொருள் இழவு கிடையாது. பொருளில் ஒரு குறவுங்கிறது கிடையாது, பகவத் அனுபவம் சமானமாக இருக்கும். ஆனால் காலத்தில் வித்தியாசம் உண்டு. அதனால் அதை வச்சு இந்த சுவாமி என்னைக்கு முக்தர் ஆனார் அப்படிங்கிறத வச்சு அங்கேயே நம்ம வித்தியாசத்தை தெரிஞ்சு முடியும். இவர் நேற்று வந்தவர், இன்னைக்கு வந்தவர் அப்படிங்கிறத வச்சு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் முக்தாத்மாக்களுக்கு வித்தியாசத்தை இப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனால் நித்திய சூரிகளுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன் கேட்டால் நித்திய சூரியர்கள் எல்லாருமே அனாதிகாலமாக எம்பெருமானுக்கு கைங்கறி மண்ணின் இருக்கா, எல்லாரும் சர்வஜர்களாக இருக்கா. முக்தர்களாக இருந்தால் இன்னைக்கு நேற்றுக்குன்னு சொல்லலாம். நித்திய சூரியர்கள் எல்லாருமே அனாதிகாலமாக இருக்கிற அப்படினால அனந்தங்களோட விசேஷன் முதலான நித்திய சூரியர்கள் அநேகம் பேர் இருக்காளே, அனாதிகாலமாக பகவானுக்கு கைங்கறி மண்ணின் இருக்காளே, இவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் பேதம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேள்வி. அது கொஞ்சம் ஆராய வேண்டிய விஷயம்தான். ஏன்னா ஞானத்தினாலையும் வித்தியாசம் கிடையாது, காலத்தினாலையும் வித்தியாசம் கிடையாது, ஒன்றுலையும் வித்தியாசம் கிடையாது. உங்கள் சுவாமி அழகாக சாதிக்கிறார், நித்திய சூரிகளுக்கு பரஸ்பரம் ஸ்வரூபத்தில பேதம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, ஸ்திதியில பேதம் அப்படிங்கிறதும் கிடையாது. கண்டுபிடிக்க முடியாது மாத்திரம் இல்லை, இல்லை ஸ்வரூபத்தில பேதங்கிறது ஒன்றும் கிடையாது, ஸ்திதியில பேதங்கிறதும் கிடையாது. ஆனால் பிரவருத்தியில பேதம் உண்டு அப்படின்னு சாதிக்கிறேன். பிரவருத்தினா அவர்கள் செய்கிற கைங்கரியங்கள். இவர்களுக்கு பகவத் அனுபவம்லாம் ஒன்றாதான் இருக்கு, ஆனால் அவள் செய்கிற கைங்கரியம், ஒருத்தர் செய்கிற கைங்கரியம் இன்னொருத்தர் செய்கிறது கிடையாது. அதனால் அதை வச்சு நம்ம பேதத்தை கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக அனந்தங்களுடன் விஸ்வக்ஷேந்திரன்லாம் எடுத்துட்டு வரணும். அனந்தன் தான் ஆதிசேஷன், அவர் செய்கிற கைங்கரியங்கள்லாம் வேறு, கருத்மான் செய்கிற கைங்கரியங்கள் வேறு, விஸ்வக்ஷேந்திரன் செய்கிற கைங்கரியங்கள் வேறு. அது வச்சு நிகழ்வுக்குள்ள நம்ம பேதத்தை கண்டுபிடிக்கிறோம். நம்ம அனந்தனானவர் அப்படின்னா ஆதிசேஷனானவர் நிவாச சையா ஆசன பாதுகா அம்சுகா உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி ஒரு ரீதியில சென்றால் குணையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், நீழ்கடல் நின்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம் பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அறவுன்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில பல கைங்கரியங்கள் பண்றார். கருத்மான என்ன பண்றாருன்னா, தாச சகா வாகனம் ஆசனம் தஜகா எத்தே விதானம் வியஜனம் திரீமையான தாசனாகவும் சகாவாகவும் ஆசனமாகவும் வாகனமாகவும் விதானமாகவும் வியஜனம்னா விசிறியாகவும் வெறுப்பான் அவர் கைங்கரியங்கள்லாம் பண்றார். விஸ்வசேனர் மொத்த விஷயத்தையும் அவர் தன் நிர்வாகத்தில் வச்சுட்டு எம்பெருமான் கடவுளை விஞ்ஞாபனம் பண்ணி அவர் கைங்கரியம் பண்றார். அப்படி இவர்கள் பண்ற கைங்கரியத்துல வித்தியாசம் இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டேன், இந்த கைங்கரியத்தினாலே வரக்கூடிய பகவத் அனுபவம் உட்கொள்ளும் பகவத் அனுபவ சுகம் அது எல்லாருக்கும் ஒன்றுதான். அது பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம், அது
அந்த ஆனந்த அனுபவம் நித்தியர்களுக்கும் ஒண்ணுதான், முக்தர்களுக்கும் ஒண்ணுதான். அந்த ஆனந்தத்துல வித்தியாசங்கிறது கிடையாது, ஆனந்தத்துல தாரதமியம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது கிடையாது. அனாதிகாலமா அங்கிருந்து கைங்கரியம் வந்து இருக்கிற கருத்மானுக்கு எந்த அனுபவமோ அந்த அனுபவம் நமக்கும் வரலாம், நம்மளும் முக்தர்களா போனா நமக்கும் வரலாம். ஆனா ஆனந்தத்துல பேதங்கள்லாம் கிடையாது, ஆனா கைங்கரியத்துல பேதங்கள்ங்கிறது நன்னா உண்டு அப்படிங்கறத இட்டு அந்த கைங்கரிய வேதத்தை இட்டு பிரவிற்த்தி வேதத்தை இட்டு வேதத்தை சொல்ல முடியும். சொரூபத்திலேயோ ஸ்திதியோ அதுக்கு பரஸ்பரம் பெரிய அளவுல ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நித்தர்கள் இவர் வேற அவர் வேறன்னு ஒருத்தருக்கொருத்த பரஸ்பரம் வித்தியாசம் சொல்றது சொல்லமா ஒரு வழி ஒண்ணு இருக்கு. சுவாமி தேசிய இன்னொரு இடத்துல ஒரு வழி சொல்லியிருக்க. அதாவது என்னன்னு கேட்டா, அகம் அப்படின்னு இவருக்கு தோணும், இன்னொருத்தருக்கு இவருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருக்கு அகம்னு தோணாது, வேறதான் தோணும். நான் அப்படின்னு இவர் தன்னை சொல்ற, இன்னொருத்தர் வச்சு நான் சொல்ல மாட்டாரு, அவர் தானே சொல்லுவார், அவர் தனக்கும் அவருக்கு பேதம் தெரியும். அப்படி இருந்தா கூட இந்த பிரத்யேகத்துவம் அப்படிங்கறத இட்டுட்டு பேதம் வரும். வந்தா கூட வேற விஷயத்துல வேதங்கள்லாம் சொல்ல முடியாது, ஞானாதி குணங்களை இட்டு வேதங்கள்ல ஞானம் முதலான தர்மங்களை இட்டு வேதங்களை சொல்ல முடியாது அப்படிங்கறத வச்சுட்டு சுரூபத்திலையும் ஸ்திதியிலையும் இவர்களுக்கு வித்தியாசம் இல்லாட்டா கூட பிரவிற்த்தியில வித்தியாசம் இருக்கு, அப்படினால நாம சொல்ல முடியும். இப்போ எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பேதங்கிறது கண்டுபிடிக்கிறது சொல்லணும். ஆனா பத்து பேர் வெளியில் இருக்காங்களோ அவளுக்கு ஒருத்தருக்கொருத்தர் பேதத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பத்து பேரும் பராட்டான அர்த்தங்க. அப்போ அவளுக்கு பரஸ்பரம் பேதத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவளுடைய சுரூபத்திலேயோ ஸ்திதியிலையோ பேதம் தெரியாது, அப்படின்னால அவளுடைய பிரவிற்த்தியில பேதத்தை விட்டு நித்தியர்களுக்கான பேதத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு சாஸ்திரமான விஷயம், சாத்தியமான விஷயத்தை சுவாமி தேசியம் சாதிக்கிற. அதனால நித்திய அந்யோன்ய பேதம் இருக்கு, நித்தியர்களுக்கு பரஸ்பரம் பேதம் வரும், பேதத்தை நாம் அறிய முடியும் என்பதை சாதித்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல நிறைய கேள்விகள்லாம் வரும், நித்திய சூரியர்களுக்கு பரஸ்பரம் கைங்கரியம் வேற வேற இருக்குன்னு வச்சுக்கோம். இவர் பண்ற கைங்கரியத்தை அவர் பண்றது இல்லை அப்படின்னா, அப்போ ஏன் அவர் பண்றதில்லை, அவரால் பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி எல்லாம் வரும். இந்த பிரவிற்த்தியில பேதங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை, எம்மானுடைய சங்கல்பப்படியாக அவரவருடைய அதிகாரத்துக்கு ஏற்ற ஒரு கைங்கரியங்களை பகவான் அங்க கொடுக்கிற அவர் சங்கல்பப்படியாக எல்லாம் அமையிறது. அதனால அதிகாரானுபவமான கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய பேதம் ஆதிசேஷன், அவர் ஆதிசேஷ ரூபத்தை எடுத்துக்கிறார், அந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்க அப்படின்னால அந்த சரீரத்தை இட்டு என்ன கைங்கரியம் பண்ண முடியும் அதை பண்றார். கருத்மான தன்னுடைய திருவேணி வச்சு என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதை பண்றார் அப்படிங்கிருக்கு. அந்தந்த திருவேணிக்கு ஏற்ற கைங்கரியத்தை அவர்கள் பண்ண முடியும், நல்லா அவர்கள் பண்ணுகிறார்கள் அப்படின்னு அதை விட்டு நித்திசூரியனுக்கு பரஸ்பரம் வித்தியாசம் இருக்கிறத நம்ம உணர முடியும். அவர்களுடைய பரஸ்பரம் வித்தியாசத்தை வேற விதத்துல நாம தெரிஞ்சுக்க முடியாது, இந்த ஒரு விதத்துல நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த திருநாமத்துல சாதிச்சார். அடுத்த திருநாமம் 822, நித்திய முக்தாத்ம கைங்கரிய சார்வ விஜய நிரூபகாக. நித்தியசூரிகளான ஆத்மாக்களுக்கும் முக்தர்களான ஆத்மாக்களுக்கும் கைங்கரியம் எல்லா விதமாக ஆவதை நிரூபித்தவர் என்று அர்த்தம். இங்கிருந்து போறவன் பகவானுக்கு கைங்கரியம் பண்றான், முக்தன் நித்தியர்கள் அங்க ஏற்கனவே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இந்த கைங்கரியத்துல விவஸ்தை இருக்கு, இவர் பண்ற கைங்கரியம் வேற அவர் பண்ற கைங்கரியம் வேறன்னு பார்த்தோம். ஆனா இதுல ஒரு சந்தேகம், சுவாமி எம்பெருமானா ஒரு விஷயம் அழகா சாதிச்சிருக்க, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோ வச்சுக்க சர்வவித கைங்கரியம் அப்படின்னு சாதிச்சிருக்க. சர்வவித கைங்கரியம் நாம் பண்ணணுங்கிற அவர் சர்வதேசத்திலையும் சர்வ காலத்திலையும் சர்வ அவஸ்தைகளிலும் சர்வ நிலைகளிலும் உச்சிதமான சர்வவிதமான கைங்கரியத்தையும் நான் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறார். இங்கே முக்தனா போய் நான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒளியின் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலாம் அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்ததை அடியுறுத்தி அழகாக இப்படி எம்பெருமானார் சாதிக்கிறார்.
அதனால எல்லா காரியமும் எல்லா கைங்கரியமும் தான் பண்ணணும் தானே சுவாமி ராமானுஜர் சாதிச்சார் அப்படின்னு இவர் பண்ற கைங்கரியம் அவருக்கு கிடையாது, அவர் பண்ற கைங்கரியம் இவருக்கு கிடையாது அப்படின்னா சர்வவித கைங்கரியம் ஒருத்தங்க எப்படி வரும், சர்வதேசத்திலையும் சர்வ காலத்திலையும் இருக்கக்கூடிய கைங்கரியங்கிறது ஒருத்தங்க எப்படி வரதா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கைங்கரியத்தை அவர் பண்ணலையே, அதுவும் இல்லாமல் நிச்சய கைங்கரியம் சர்வவிதமான கைங்கரியம் ஒருத்தன் கிடைச்சிருந்தா அவர் இன்னொருத்தருக்கு வந்ததுக்கு என்ன கைங்கரியம் இருக்கும். அவன் இவன் எல்லா கைங்கரியத்தையும் இவன் பண்ணுவானா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வரும். அதுக்கு அக்கா சமாதானம் சாதிக்கிறார், அப்படி இல்லை இவன் என்னென்ன கைங்கரியத்தை ஆசைப்படுறானோ அந்த கைங்கரியம் எல்லாத்தையும் இவனால் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். சர்வவித கைங்கரியத்தையும் ஒருத்தரே ஒரே காலத்தில் பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தரே பண்ணுறார், இன்னொருத்தர் பண விட்டாவும் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா என்ன கேட்டால் நான் எல்லாம் செய்வேன், அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரதா சுபதச்சரேங்கிறார் சுவாமி லக்ஷ்மண பெருமாள் சொல்கிறார். அவாம்சு சக வைவேகியா கிரிசாமிசு ரமிஷதே, அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரதா சுபதச்சரே, நீர் விழித்திருக்கும் போது அப்போ செய்ய வேண்டிய கைங்கரியத்தை நான் செய்வேன். பெருமாள் கிட்ட ராமன் கிட்ட சொல்றார், நீர் உறங்கும் போது அப்ப செய்ய வேண்டிய கைங்கரியத்தை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறார் ஆதிசேஷனுடைய அவதாரம் லக்ஷ்மணன். ஆனா பெருமாள் படுத்திருக்கும் போது என்ன கைங்கரியம் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும், பெருமாள் விழித்திருக்கும் போது என்ன கைங்கரியம் பண்ணணுங்கிறது தெரியும். அந்தந்த சமயத்துக்கு அந்த கைங்கரியத்தை நான் செய்வேன், அகம் சர்வம் கரிஷ்யாமி எல்லா கைங்கரியத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னா அந்தந்த காலத்துல ஏற்ற அந்தந்த கைங்கரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். வீழ்ச்சிக்கும் போது தூங்கும் போது பண்ண வேண்டிய கைங்கரியத்தை வீழ்ச்சிக்கும் போது பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால அந்த தேசத்துக்கு ஏற்ற அந்த காலத்துக்கு ஏற்ற கைங்கரியம் கொஞ்சம் சர்வவித கைங்கரியம் அதை பண்ணுவேன், அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன். அதில் சர்வவிதம்னா எல்லாத்தையும் நானே பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை, எல்லாத்தையும் பண்ண முடியும், அதாவது நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் அந்த கைங்கரியம் நான் பண்ணுவேன், இல்லை வேற கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு ஆசை இருந்தால் வேற கைங்கரியம் பண்ணுவேன். திருமாலத்துக்கு சத்திரம் கொடை போடணும்னு ஆசை இருந்தால் போய் கொடை போடுவேன், இல்லை பாராயணம் கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா ஏதா சமுதாயம் நாட்டு அப்படின்னு வேலை பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இல்லை கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கணும் அந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை கூட இருந்து வேற ஏதாவது தீபாவளியில் சென்னையே நின்று கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் அந்த கைங்கரியம் பண்ணுவேன். ஒரு கைங்கரியும் பாக்கி இல்லாமல் எல்லா கைங்கரியமும் ஆசைப்பட்டதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறேன். இவன் விரும்பினது எல்லாவற்றையும் இவன் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தமே தவிர மொத்தத்தையும் சேர்த்து இவன் ஒருத்தரே பண்ணுவான் என்ன அர்த்தம் இல்லை. அப்ப இவன் இந்த கைங்கரியம் பண்ணும்போது இன்னும் கைங்கரியம் அவர் தானே பண்றார், இவர் பண்ணலையே அப்படின்னா ஆமா இவர் பண்ணல, ஏன் பண்ணலன்னா இச்சை இல்லை இவருக்கு. சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் பண்றவர் அப்படின்னு சொல்லும் போது ஆதிசேஷம் பண்ற கைங்கரியத்தை நம்ம பண்ண முடியாது. சீவன் உலகம் போனாலும் ஆதிசேஷன் பண்ற கைங்கரியமும் இல்ல கருத்மான் பண்ற கைங்கரியமோ இல்ல விஸ்வசேனர் பண்ற கைங்கரியமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், பண்றது கிடையாது. என்ன என்ன கேட்டா நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பண்றோம், அப்ப அதெல்லாம் ஏன் பண்ணணும்னா அதெல்லாம் ஆசை இல்லை நமக்கு, அந்த கைங்கரியத்தை நாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு உதிக்காது அந்த சமயத்துல வராதான். ஏன்னா அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், அழகா அவருக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்ணணும்னு தான் தோணுமே தவிர கைங்கரியத்தில் அதை நான் பண்ணணும்னு ஆசை வராது. அழகான விஷயம் என்ன கேட்டால் மொத்தம் எல்லாமே சத்துவகுணம் மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம், அது சத்துவகுணம் மாத்திரம் இருக்கக்கூடிய இடம் சீதிகுண்ட லோக்கங்கிறது. அதனால் அங்கே விபரீத எண்ணங்களோ விபரீத இச்சைகளோ போட்டி வளர்ப்பாருங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே இங்கே பூலோகத்தில் வேணால் அவன் கைங்கரியம் பண்ணும்போது அவர் பண்ணுறாரு நான் பண்ணுவான், நான் பண்ணுறது பெருசா அவர் பண்ணுறது பெருசா அவருக்கு பதிலாக நான் பண்ணுறேனே உன்னை விட நான் நன்னா பண்ணுவேனே இந்த மாதிரி கேள்விகள்லாம் இங்கே தான் வரலாம். அதுக்கு காரணம் சத்துவகுணம் குறவனால வருதுங்க, இங்கே சத்துவகுணம் குறைஞ்சி இருக்கிறபடினால கைங்கரியத்தில் போட்டியும் பொறாமையும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறது இதெல்லாம் வருது. சீகின்றத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சுத்த சத்துவம் மாத்திரம் இருக்கக்கூடியது. அதனால் அங்கே போட்டி கிடையாது, அங்கே பொறாமை கிடையாது. இன்னொருத்தர் கைங்கரியம் பண்ணால் அதை அனுபவிப்பான், அவர் கைங்கரியம் பண்ணுற அழகை அனுபவிப்பான். அப்புறம் இவனுக்கு ஏதாவது ஆசை வந்ததுன்னா அவன் இந்த கைங்கரியத்தை அவன் பண்ணுவான், அவர் பண்ணுறதை போய் இவனுக்கு ஆசை வராது, போட்டினால ஆசைங்கிறது இதில் வராது. ஏன்னா சுவாமி தேசியம் அழகா ஒரு காரணம் சாதிக்கிறார், சத்துவம் இருக்கிறதான வராது அப்படிங்கிறது இருக்கட்டும். இன்னொன்று என்ன கேட்டா இவருக்கு கைங்கரியம் பண்றதுடைய பலன் என்ன அப்படின்னா
பகவத் பிரீத்தி தான் பலன். எம்பெருமான் இந்த கைங்கரியத்தினாலே அவன் உகத்தினான் அப்படிங்கிறத இவன் அனுபவிக்கணும், அதுதானே பலன். அது அவர் கைங்கரியம் பண்ணி எம்பெருமான் உகக்கிறான்னா அதை பார்த்தா இவனுக்கு சந்தோஷம். எம்பெருமானுடைய உகப்பு தானே முக்கியம், அது நாம கைங்கரியம் பண்ணா என்ன, அவர் கைங்கரியம் பண்ணா என்ன, எது பண்ணாலும் எம்பெருமானுடைய உகப்பு வந்துடும். அதனால அதை பார்த்து இவன் சந்தோஷப்படுவான், ஆகா அவர் ஆச்சரியமா கைங்கரியம் பண்ற, பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா அவரை சமர்ப்பிக்கிறார், அதை பார்த்து இவன் சந்தோஷமா. பகவத் பிரீத்தி அப்படிங்கிறது அந்த இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, பகவத் பிரீத்தி அப்படிங்கிறது அந்த கைங்கரியம் பண்றவருக்கும் கைங்கரியம் பண்ணாத இவனுக்கும் ரெண்டு பேருக்கும் அந்த பகவத் பிரீத்தி அப்படிங்கிறது புரிஞ்சு அதனாலே வரக்கூடிய தன்னுடைய பிரீத்தி சந்தோஷம் ஆனந்தம் அப்படிங்கிறது சமானமா இருக்கும். கைங்கரியம் பண்றவருக்கு என்னவோ அதே இது இருக்கும். எப்படி ஆனால் இன்னொரு உதாரணம் பார்க்கணும்னா, பகவானோட சமான போகம் அப்படின்னு சொல்லிருக்கு வேதத்துல. எம்பெருமானோட கூட இருந்து சோஹோஸ்மிதே சர்வான் காமான் சக, எம்பெருமானுடைய சகல கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். எம்பெருமானுக்கு என்ன போகமோ அந்த போகம் இவனுக்கு வந்துடுது. ஆனந்தத்துல பரபிரம்ம ஆனந்தம் இத்தனையோ அத்தனை ஆனந்தம் இவனுக்கும் வந்துடுது அப்படின்னு உபநிடதம் சொல்லியிருக்கு, தீபாஷியத்துல சாதிச்சிருக்கார். ஆனா அதுல ஒரு கேள்வி வரும், எம்பெருமான் ஜெகத்தை சிருஷ்டி ஸ்திதி பிரணயங்கள்லாம் பண்றவன், லீலாரசமாக ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், ரட்சிக்கிறான், சம்ஹாரம் பண்றான், இவன் ஒண்ணுமே பண்றதில்லை. அப்படி இருக்கச்சு அவனுடைய ஆனந்தம் இவனுக்கு எப்படி வரும், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணி ஒரு ரசம் லீலாரச அனுபவம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அது பகவானுக்கு தானே வரும், அது இவனுக்கு வராதே. அப்போ எம்பெருமானோட சமான போகங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் இவன் பண்ண மாட்டான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா போக மாத்திரம் உண்டுனா, போக மாத்திரம் சாமி லிங்க அச்சன் என்ன கேட்டா, அவர் பண்றத பார்க்கிறாங்க இல்லையோ, பார்த்து அனுபவிக்கிறான் இல்ல. செய்கிறவருக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் பார்க்கிறவருக்கும் உண்டு. நம்ம லோகத்துல விளையாட்டு விளையாடுறதா பார்த்துட்டு இருக்கோம், கிரிக்கெட் விளையாட்டு உதாரணத்துலாம் பாடும்போது விளையாடும் போது அது ஆடுறவர் விளையாட்டு விளையாடுறவர் இருக்கா இல்லையோ, அவ பத்து பேர் தான் இருக்கா, பத்து பேரோ பதினோரு பேரோ, ஆனா பார்க்கறவர் 10 லட்சம் பேர் இருக்கா, இப்போ அவருக்கு ஆனந்தம் வருதா இல்லையா, விளையாடுறவருக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் பார்க்கிறவருக்கு வருதா இல்லையா. அதே மாதிரி இங்க என்னுடைய பகவான் அப்படின்னு இருக்கு அப்படின்னால வேற யாரோ விளையாடுறாங்கிறது மாத்திரம் இல்லாமல் பகவானுடைய லீலை இந்த சிருஷ்டி முதலானதெல்லாம் எனக்கு சுவாமியான எனக்கு சேஷியான எம்பெருமான் இந்த லீலைகளை அழகா செய்கிறான் அப்படின்னு அனுபவிக்கும் போது எம்பெருமானுக்கு என்ன பிரீத்தியோ எம்பெருமானுக்கு என்ன போகமோ அந்த போகம் இவனுக்கும் வந்துடும், தானா வந்துடும். அதே மாதிரிதான் நித்திய சூரிகள் கைங்கரியம் பண்ணும்போது அதை பார்த்தே இவன் சந்தோஷப்படுறான், இந்த கைங்கரியத்தினுடைய பரம பலன் அப்படிங்கிறது பகவானுடைய பிரீத்தி, அது அவர்னால வரும். இதுதான் பூலோகத்துக்கும் அங்கேயும் பெரிய வித்தியாசமா இருக்கு. பூலோகத்திலேயே இப்படி வந்துட்டு வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை, ஆனா பூலோகத்துல என்ன பண்றோம் நம்ம கேட்டா, பகவத் பிரீத்திக்கு மேல வேற ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கிறோம், இந்த கைங்கரியத்தினாலே எனக்கு ஒரு பெருமை அப்படின்னும், இந்த கைங்கரியத்தினால எனக்கு ஒரு புகழ் அப்படின்னும், சாதி லாபம் பூஜா அப்படிலாம் நிறைய வச்சு நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு பெருமை கிடைக்கணும் அப்படின்னா, இல்ல பைசா லாபமோ இல்ல வேற ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆசைப்பட்டு இந்த போட்டியும் பொறாமையும் இதுல வருது. இந்த விஷயங்கள்ல ஆசையெல்லாம் இல்லாமல் எம்பெருமானுடைய பிரீத்தி தான் கைங்கரியத்தினுடைய பரவ பலன் அப்படின்னு தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இங்கேயும் போட்டியும் வராது, பொறாமையும் வராது, ஒண்ணும் வராது, கைங்கரியம் நல்லா நடந்தா சரி அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் நாங்க தான் கைங்கரியம் பண்ணணும், நீங்க கைங்கரியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்ப பல இடத்துல இருக்கு. இங்கே டிவி தேசங்கள்ல கைங்கரியங்கள்லாம் விவசாயமா இருக்கு, நாங்க கைங்கரியம் பண்ணணும், நீங்க கைங்கரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றவா, நான் மட்டும்தான் கைங்கரியம் பண்ணணும், அவர் கைங்கரியம் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறா. இந்த கைங்கரியம் பண்ண விடக்கூடாது அப்படின்னு இதை யார் தள்ளியிருக்காரோ அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த கைங்கரியத்துக்கு நான் போட்டி போட்டு நானும் நீ மட்டும்தான் என்ன கைங்கரியம் பண்றது, நானும் தான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு இவரும் போட்டிக்கு வர, வேற டிரைவா சேர்ந்து கோர்ட்டுக்கு போறா, இவர் பண்ற கைங்கரியமா அவர் பண்ற கைங்கரியமா அப்படின்னு. இதுல பகவத் பிரீத்திங்கிறது பின்னாடி போயிடுறது, இவர்களுக்கு நானா நீயா அப்படிங்கிற போட்டிங்கிறது முன்னாடி வந்துடுறது. அது இல்லாமல் அவர் கைங்கரியம் என்ன பகவத் பிரீத்தி, இவர் கைங்கரியம் என்னாலும் பகவத் பிரீத்தி, அதுதான் பரம உத்தேசம் அப்படின்னா, அப்ப நீ பண்ணா என்ன நான் பண்ணா என்ன, யாராவது ஒருத்தர் பண்ணினா பகவத் பிரீத்தியை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு இருக்கணும். இனியா வர வேண்டிய நிலைமை இது, இந்த நிலைமை சீதைகின்ற லோகத்துல வருவோம், இல்ல தேவர் பண்ணா நான் பண்ண தேவர் பண்ணா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், இன்னொருத்தரை விளக்கிறதுங்கிறது கிடையாது. இவரும் கைங்கரியத்தில் ஈடுபடுவார், அவரும் கைங்கரியத்தில் ஈடுபடுவார், எப்படி ஆனாலும் பகவத் பிரீத்தி தான் எல்லாருக்கும் உத்தேசமாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமை சீதைகின்ற லோகத்தில் இருக்கு. அதனால
இந்த பகவத் பிரீத்தியே பரம உத்தேசியமானதுனால அந்த பிரீத்தியை உத்தேசிச்சு இவனுக்கு சில சில கைங்கரியங்கள்ல ஆசை வரும். அதுல சில கைங்கரியங்கள் விவசாயமா இருக்கு. அங்க அனந்தகோட விஸ்வசேனர்களுக்கு சாமரகர்த்தர்களுக்கு முதலாவதுக்கான கைங்கரியங்கள்லாம் விவசாயமா இவன் வாழ்க்கை என்னென்ன கைங்கரியங்கள் இருக்கு அதுல இவன் ஆசையே பட மாட்டான். இன்னொருத்தர் கைங்கரியம் வந்தானா அதுல போட்டிக்காக இவன் போய் ஆசைப்பட மாட்டான். ஆனால் இவன் சாத்திக குலத்தினுடைய அடியாக இவன் எதுல ஆசைப்பட்டானோ அந்த கைங்கரியம் எல்லாத்தையும் இவனால பண்ண முடியும். அதனால சர்வவித கைங்கரியம் எல்லா கைங்கரியும் இவனால பண்ண முடியும் சாத்திக குலம் அடியாக அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதனால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தவ வச்சுட்ட சர்வவித கைங்கரியம் அப்படின்னு எதிர்மானால் சொன்னது இந்த தாற்பயத்துல அப்படிங்கறது சாபு தேசிய நிரூபணம் என்றாராம். அதை வச்சு இந்த திருநாமம் நித்திய முக்தாத்ம கைங்கரிய சர்வவித்ய நிரூபகா நித்தருடைய கைங்கரியம் முக்தர்களுடைய கைங்கரியம் சர்வவிதமாக ஆகும் என்பதை ஸ்தாபனம் செய்தவர். எப்படி சர்வவிதமான ஆகும் என்பதை நிரூபணம் பண்ணவர் என்று அர்த்தம். அடுத்த திருநாமம் திரிகுணச்சிதி பிரவிருத்திஜா. மூன்று விதமான சேத்தன அசேத்தனங்களுடைய சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாவற்றையும் தனக்கு அதீனமாக எம்பெருமான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது மூன்று விதமான சேத்தனர்களை பத்தி நாம பார்த்தோம். பத்தர் முக்தர் நித்தியர் மூன்று பேரை பத்தியும் நாம முன்னாடி பழைய திருநாமங்கள்ல பார்த்துருக்கோம் விஸ்தாரமாக. அச்சேத்தனம் அச்சேதனம் பண்ணும்போது அச்சேதனங்கிறது மூணு விதம் இருக்கு. ஒன்னு திரிகுணம் அப்படின்னு பெயர், ரெண்டாவது காலம்னு பெயர், மூணாவது சுத்தசத்துவம் பெயர். திரிகுணம் அப்படின்னா மூன்று குணங்களையுடைய பிரகிருதி என்ன அர்த்தம். சத்துவம் ரஜஸ் தமசு மூணு குணங்களையுடைய பிரகிருதி திரவியத்துக்கு திரிகுணம் பெயர். அந்த பிரகிருதி திரவியத்திலிருந்தா லோகத்துல இருக்கிற எல்லா பிராகிருத பதார்த்தங்கள்லாம் உண்டாகி இருக்கு. இங்க நாம பார்க்கிற அச்சேதன பதார்த்தங்கள் மண்ணோ மரமோ இன்னும் என்னென்ன இருக்கோ காற்றோ தேஜஸோ இது எல்லாம் பிரகிருதியிலிருந்து உண்டானது. எல்லாமே திரிகுணம், எல்லாத்துலேயும் மூணு குணம் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே பிரகிருதி திரவியம் அப்படின்னே சொல்றது உண்டு. ஏன்னா பிரகிருதியிலிருந்து உண்டானதுன்னா பிரகிருதி திரவியம் தான், காரியம் காரணமும் ஒன்னான அப்படினால அப்படி சொல்றது. அந்த திரிகுண பிரகிருதி இருக்கலையோ அதனுடைய சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி இது மூன்றையும் அறிந்து சொன்னவர் என்ன அர்த்தம். திரிகுண பிரகிருதிக்கு சொரூபம் என்ன அப்படின்னா அது திரிகுணமா இருக்குங்கிறது தான் சொரூபம். சத்வரஜ ஸ்தமமயமாக இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய சொரூபம். அதனுடைய ஸ்திதி அப்படிங்கிறது என்ன, ஸ்திதினா நிலைப்பு இருப்புங்கிறது என்ன அப்படிங்கிறதா. இந்த திரிகுண பிரகிருதியானது சொரூபத்தினாலே நித்தியமாக இருக்கும், ஆனால் அவஸ்தைகள் வந்து சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பிரகிருதியினுடைய சொரூபம் அழியாது, அது எப்பவுமே இருந்துருக்கும். பிரளய காலத்துல கூட திரிகுண பிரகிருதிங்கிறது அழியாது. பிரளய காலத்திலேயும் சேதனர்களும் இருப்பார்கள், அச்சேதனர்களும் இருப்பார்கள், ஈஸ்வரனும் இருப்பான், மூணு பேருமே இருப்பார். திரிகுண பிரகிருதி அழியாது. ஆனா அந்த பிரளய காலத்துல அப்போ அதுக்கு ஒரு ஸ்திதி ஒரு ஒரு அவஸ்தை ஒரு நிலை ஒன்று இருக்கும். அந்த மூன்று குணமும் சமமாக இருக்கக்கூடிய நிலை அப்படியே ஒரு நிலை ஒன்று இருக்கும். அதில் இல்லை அது இருக்கும். அப்புறம் சிருஷ்டி வரும்போது அதுல வேற சில நிலைகள்லாம் உண்டாகும். அதுலேருந்து அடுத்தடுத்த நிலைகள் உண்டாகி அடுத்தடுத்த பதார்த்தங்கள் வரும். எல்லாமே அவஸ்தா பேதம் அப்படின்வா. அவஸ்தா பேதம்னா புதிய புதிய நிலைகள். எப்படியானா ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற, மகி கடத்தும் கடத்த கபாலிகா கபாலிகா சூர்ணர்கோன்னு அழகான ஒரு ஸ்லோகம். மண்ணு கோழி வரும், மண்ணுனா உருண்டையா பிடிச்சு வச்சா உருட்டை மண் உருண்டைன்னு பெயர். அந்தவனையே அப்படியே பானை ஆக்கினானா அதுக்கு பானைன்னு பெயர். அந்த பானையை உடைச்சு போட்டானா அதுக்கு கபாலம் ஓடு அப்படின்னு பெயர். அதுவே இன்னும் நன்னா உடிச்சா பொடி மண் தூள் அப்படின்னு பெயர். இப்ப நாலு எடுத்துவோம், ஒன்று மண் உருண்டை, ரெண்டாவது மண் பானை, மூணாவது மண் ஓடு, நாலாவது மண் தூள். இப்போ ஒரே வஸ்து தான், ஒரே வஸ்து தான் இப்போ நாலு அவஸ்தையில் இருக்கு, நாலு நிலையில இருக்கு. வஸ்து வேணும் கிடையாது, பானை வேற, அப்புறம் மண் ஓடு பானை வேற, என்ன மண் கபாலம் வேற அப்படிங்கிறதுலாம் கிடையாது, மண் ஓடு வேறங்கிறதுலாம் கிடையாது. இதுதான் இதுதான் உருண்டையா இருக்கு, அதுதான் பானையா இருக்கு, அதுதான் வந்து ஓடா இருக்கு, அதுதான் வந்து தூள் தூளா உடஞ்சா தூள் தூளா ஆயிடுறது அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ஆதாரமான வஸ்துன்னு ஒன்று அது ஒண்ணுதான், ஆனா அதுக்கு பல நிலைகள் வந்து சேரும். ஒவ்வொரு நிலையிலும் அதுக்கு ஒரு ஒரு பெயர் இருக்கு. அது நம்ம ஒரு ஒரு வஸ்துவை நம்ம சொல்லியிருக்கோம். உண்மையில ஒரே வஸ்துக்கு அதுக்கு நாலு பேரை வச்சு நாலு விதமா நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ரீதியில வச்சு பார்த்தோம்னா இது எல்லாமே பிரகிருதியிலிருந்து உண்டானது, அந்த பிரகிருதிங்கிறது நித்தியமா இருக்கு.
இப்படி மண்ணுங்கிறது எல்லாத்துலேயும் தொடர்ந்துக்கும், பிரகிருதிங்கிறது நிச்சயமா இருக்கு. மற்றதெல்லாம் அந்த நிலைகள்லாம் வந்து வந்து போயிட்டு பஞ்சு இருக்கு. பஞ்சையே எப்படி நூலாக விட்டால் அது நூலாகுது, அந்த நூலையே இந்த பக்கம் வந்துக்கோ குறுக்கும் இருக்குவா பின்னு வச்சா அது துணியாகுது. இப்போ பஞ்சு தான் நூல், நூல் தான் துணி, ஒரே வஸ்து தான். இந்த ஒரே வஸ்துக்கே அவஸ்தா பேதம், நிலைகள் வேறு வேறு இருக்கு. அதே மாதிரி தான் இது எல்லாம் சேர்ந்து ஒரே வஸ்துவாக பழைய காலத்தில் இருந்து அதுக்கு தான் பிரகிருதின். இந்த மண்ணோ இல்லை பஞ்சோ இன்னும் பிருத்திவி அப்போ தேஜஸ்வி வாயு ஆகாசம் முதலானது இந்திரியங்கள் உட்பட எல்லாம் சேர்ந்து பழைய காலத்தில் ஒரே வஸ்துவாக இருந்தது, அதுதான் பிரகிருதி திரியம், திரிபுண பிரகிருதி திரியம், மூல பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அதுவாக இருந்தது அப்படின்னு சொல்ற அதுதான் இத்தனை அவஸ்தையை அடைஞ்சிருக்கு, இத்தனை விதமாக மாறி இத்தனை வஸ்துக்களாக ஆயிருக்கு அது. அதனால அந்த திரிகோண திரவியத்தினுடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் அது திரிகோணமாக இருக்குங்கிறது தான் சொரூபம். அதனுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்டால் பல நிலைகளை அது அடையும், சொரூபம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் பல நிலைகளை அடையும் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்திதி. அதனுடைய பிரவிற்த்தி செயல் என்ன அப்படின்னு கேட்டால் அதனுடைய மாற்றம்தான் செயல், ஒன்று ஒன்றா மாறுறது இல்லை அதுதான் செயல். அது வந்து சமபரிமாணம் விஷமபரிமாணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அது வேற 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 வேறையா மாறும்போது விஷமபரிமாணம், ஆனால் பிரளய காலத்தில் அது அது மாறிட்டே இருக்கும். பிரளய காலத்தில் கூட அந்த பிரகிருதி திவ்யத்துக்கு மாற்றம் உண்டு, ஆனால் அந்த மாறுதல்ங்கிறது சமமாக இருக்கும், அதனால் வெளியில் தெரியாது. அதனால் அதுக்கு வந்து சமபரிணாமம் அப்படின்னா ஒரே பிரகிருதி அதே மாதிரியே பிரகிருதியாக அடுத்த வரும், மறுபடியும் அதே மாதிரியே பிரகிருதியாக இருக்கும். ஆனால் சிருஷ்டி காலத்தில் விஷமம், இன்னும் விஷமம்னா சமம் இல்லாமல் இருக்கும், சமம் இல்லாமல் வேறு வேறு பிரகிருதிங்கிறது அதுக்கப்புறம் மகத்தாக மாறும், மகத்துங்கிறது அகங்காரமாகவும் இப்படி வேறு வேறு திரியமாக அது மாறி பஞ்சபூதங்களாக மாறி அப்புறம் பஞ்ச பௌத்திகங்களாக மாறி அதுக்கப்புறம் பல வஸ்துக்களாக அது மாறி இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி எல்லாம் மாறி இருக்கு. இப்படி சமம் இல்லாமல் வேறு வேறு நிலைகளாக வாருதுங்கிறது இந்த சிருஷ்டி காலத்தில். பிரளய காலத்தில் அப்படி இருக்காது, இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கிடையாது, பிரகிருதி பிரகிருதியாகவே இருக்கும், சமமாகவே மாறிடும் அப்படின்னு. இப்படியாக அதனுடைய பிரவருத்தியில பேதங்கள் இருக்கு. திரிகுண ஸ்திதி பிரவருத்தி ஆக இந்த திரிகுண திரவியம் பிரகிருதி திரவியத்தினுடைய சுரூபம் ஸ்திதி பிரவருத்திகளை அறிந்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்தை கருத்து. அடுத்த திருநாமம் ஈஷ லக்ஷண லக்ஷிதாம். தத்துவத்தில மூணாவது தத்துவம் ஈஸ்வர், சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் அப்படின்னா சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய லட்சணங்களை எல்லாம் சொன்னவர் என்ன அர்த்தம் இருக்கு. எம்பெருமானுக்கான லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த லட்சணத்துல ரெண்டு விதம் இருக்கு, ஒன்று சொரூப லட்சணம் அப்படின்னு, இன்னொன்று தடஸ்த லட்சணம் அப்படின்னு. தடஸ்த லட்சணம் அப்படின்னா வெளியில இருந்து சொல்ற லட்சணம், அதாவது எம்பெருமான் இப்படிப்பட்டவன், அவனுக்கு லட்சணம் என்ன கேட்டால் ஜெகத் காரணத்துவம் அப்படிங்கிறது அவனுக்கு லட்சணம், உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் இல்லை ஜெகத் ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணத்துவம், உலகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை எல்லாம் செய்கிறவன் அப்படின்னு லட்சணம். அப்படி இல்லை ஜெகத் அந்தரியாமித்வம் அப்படின்னு ஒரு லட்சணம், எல்லாருக்குள்ள அந்தரியாமியாக ஆத்மாவாக இருக்கிறவன், மோட்சப்பிரதத்துவம் மோட்சத்தை கொடுக்கிறவன் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து தடஸ்த லட்சணம் அப்படின்னு பெயர். தடஸ்த லட்சணம் அப்படின்னா என்ன கேட்டால் வெளியில் இருக்கிற அவனை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற லட்சணம் இதெல்லாம். ஆனால் அவனுடைய சுரூபம் என்ன, பரமாத்மாவுடைய சுரூபம் என்ன அப்படின்னா அதுக்கு வேற ஒரு லட்சணம் சொல்லணும். அது சரி ஜெகத் அந்தரியாமியாக இருக்கான், ஜெகத் காரணமாக இருக்கான், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான், அவனுடைய சுரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போ சுரூப லட்சணம் அப்படின்னு ஒன்று சொல்லணும். அது வேதம் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிறது. சுரூப லட்சணத்தில் அஞ்சு நிர்மங்கள் முக்கியமாக சொல்கிறார், சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் என்ன அஞ்சு. சத்தியஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாக அனந்தஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக அமலஸ்வரூபமாக பகவான் இருக்கான் அப்படிங்கிறார். ஈஸ்வரன் பரமாத்மா நல்லா கவனிக்கணும், அவருடைய திருவேணி பற்றி சொல்லணும். இப்போ நமக்கெல்லாம் பொதுவாக பெருமான் அப்படின்னாலும் ஈஸ்வரன் அப்படின்னாலும் எம்பெருமானுடைய திருவேணி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், ராமகிருஷ்ணாதி அவதார திருமேணிகளோ இல்லை கோயிலில் இருக்கிற அர்ச்சா திருமேணிகளோ ஞாபகம் வரும். அதை இங்கே சொல்லல, அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்ற. ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சத்தியம்,
சத்தியம்னா மாறாமல் இருக்கும், ஞானஸ்வரூபம் அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னா அனுகூலமாக இருக்கும், அமலஸ்வரூபம் அப்படின்னா தோஷம் இல்லாமல் இருக்கும், அனந்த ஸ்வரூபம் அப்படின்னா சர்வதேசத்திலையும் சர்வ காலத்திலையும் சர்வவிதமாகவும் சர்வ வஸ்துவாகவும் இருக்கும், முடிவில்லாமல் இருக்கும், எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எப்பவும் இருக்கும்னு இருக்கும். இதுதான் ஈஸ்வரனுடைய ஆத்மஸ்வரூபம். இது ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறது தானே ஆத்மா, அதனால ஞானஸ்வரூபமாக, அது மாத்திரம் இல்லாமல் ஞானம் முதலான குணங்களை உடையதாக, ஞானம் சக்தி முதலான அனந்த கல்யாண குணங்களோடு கூடியதாக அத பகவானுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு தெரியும். இது ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு, ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிற லட்சணம். தடஸ்த லட்சணமாக உங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் புரிய வைக்கணும்னா சத்தியஸ்வரூபம் ஞானஸ்வரூபம்லாம் சொன்னா புரியாது. அப்போ அவளுக்கு புரிய வைக்கணும்னா பகவான் யார் அப்படின்னு கேட்டா, இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் தான் பகவான், எல்லாருக்கும் நல்லது செய்கிறவன் பகவான் அப்படின்னு சொல்லி தான் புரிய வைக்கிறோம். இதே தடஸ்த லட்சணம், இப்படி ரெண்டு விதமான லட்சணம் இருக்கு ஈஸ்வரனுக்கு. ஈஸ்வ லட்சண லட்சிதா அப்படின்னு அதுதான் சாதிக்கிற ஈஸ்வரனுடைய லட்சணத்தை அருளி செய்தவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் அவதார ரகசியா அப்படிங்கிறது, அவதார ரகசியத்தை அறிந்தவர். அதாவது எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லியாச்சு, ஏன் அவனுடைய திருவேணியை பற்றி சொல்லணும். திருவேணி பற்றி சொல்லும்போது அவனுக்கு அந்த திருவேணிக்கு அஞ்சு நிலைமைகள் இருக்கு. பரம் யூகம் விபவம் அர்ச்சா அந்தர்யாமி இவரான அஞ்சு நிலைமைகள் இருக்கு அவனுக்கு. அது அடுத்த திருநாமத்தில் சொல்ல போற. அதுல எம்பெருமான் திருவேணிக்கு அவதாரம் பண்றான். அவதாரம்னா அந்த திருவேணியை எடுத்துல அவன் கொஞ்சம் கீழே இறங்கி வரான் அப்படிங்கிறது. ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், கோயில்ல அர்ச்சா அவதாரம், இதெல்லாம் எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இந்த அவதாரத்துல ஒரு ரகசியம் இருக்கா, அதனால அவதார ரகசியம். இந்த அவதார ரகசியத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். இந்த அவதார ரகசியத்தை பத்தி பகவத்கீதையில கண்ணன் சாதிச்சிருக்கா. இந்த ரகசியம் அப்படின்னு சொன்னது காரணம் இந்த பிரிவாடு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. காமதேசன் இங்கேயே சாதிக்கிற இந்த அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்கள் என்றும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவதார ரகசியங்களை சொல்ற. பகவத்கீதையில அர்ஜுனன் ஒரு சந்தேகம் கேட்டான், நிறைய ஜென்மங்கள் நீயும் எடுத்திருக்க, நானும் எடுத்திருக்கேன், பல ஜென்மங்கள் எடுத்திருக்க, அப்போ அர்ஜுனுடைய ஒரு கேள்வி என்ன கேட்டா, கிருஷ்ணன் ஒரு சமயம் அர்ஜுனன் கிட்ட சொல்லும் போது இந்த விஷயம் இருக்கும் இல்லையோ, இந்த விஷயத்த நான் ஏற்கனவே முன்னாடி உபதேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அப்ப அர்ஜுன் கேட்கிறா, முன்னாடி நீ இல்லையே, நீ இப்பதான் நீ எனக்கு சமகாலமா தானே இருக்க, அப்ப நான் முன்னாடி இவருக்கு உபதேசம் பண்ணேன் அவருக்கு உபதேசம் பண்ணேன்னு சொல்றதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, அப்போ கிருஷ்ணன் சொல்றான், பகவானே கீதானி ஜென்மானி தவசானகன்னு ஆரம்பிச்சு பல ஜென்மங்கள் நீயும் எடுத்திருக்க, நானும் எடுத்திருக்கேன், நீ எடுத்ததுக்கு ஜென்மன் பெயர், நான் எடுத்ததுக்கு அவதாரம்னு பெயர் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா சொல்ற. அப்ப நம்மளுடைய ஜென்மமும் பகவானுடைய ஜென்மத்துக்கும் வித்தியாசம் உண்டு, அதுதான் அவதார ரகசியம். அந்த அவதாரத்தில் இருக்கிற ரகசியம் அதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒண்ணு இந்த அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்கள் அப்படின்னு. சில பேர் என்ன நினைச்சிருக்க, இந்த அவதாரங்கள்லாம் பொய், பகவான் போடுற வேஷம் தானே உள்ள, அப்ப வேஷம் வரும்போது எல்லாமே பொய் தானே அப்படின்னு, இதெல்லாம் பொய்யானது அப்படின்னு நினைச்சிருக்கா. அது கிடையாது. ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணதோ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணதோ எல்லாமே சத்தியம். அந்த திருவேணியும் சத்தியம், அவதாரம் பண்ணதும் சத்தியம், அங்க செய்யற லீலைகள் உட்பட எல்லாமே சத்தியமானது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த அவதாரத்தில் ஞான சங்கோச்சம் கிடையாது, ஞானத்தினுடைய குறைவு அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணும் தெரியாத மாதிரி ராம அவதாரத்துல பகவான் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்து வசிஷ்டர் கிட்ட பாடம் கேட்ட மாதிரியும், கிருஷ்ண அவதாரத்துல சாந்தீவினி கிட்ட பாடம் கேட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்த மாதிரியும், கோபகுலத்துல கலந்து ஆயுர குலத்துல ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்ததும் எல்லாம் வரும், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையில சிந்தியின்ற லோகத்துல பெருமாளுக்கு எத்தனை ஞான விகாசம் உண்டோ அந்த மாதிரி இங்கேயும் சர்வஜ்ஞாதான் பகவான் இருக்கான். ஞானத்தினுடைய குறைவுங்கிறது கிடையாது, அப்படி குறைவுங்கிறது தெரிஞ்சு அது அபிநயம் தான் மொத்தவங்க அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், ஞானம் மாத்திரம் இல்லை, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல எந்த குணத்துக்கும் குறைவு இல்லாம தான் இங்க அவதாரங்கள்லாம் நடக்குது. மூன்றாவது விஷயம், அவதார ரகசியத்துல இந்த அவதார திருவேணிகள்லாம் சுத்த சத்துவமயமான திருமேனி அப்படிங்கிறது.
பகவான் ஒரு ரூபத்தை எடுத்து வந்துட்டான் மனுஷர்களுக்கு சமமாக அப்படின்னா மனுஷருடைய சரீரம் மாதிரி அவன் சரீரத்தை நினைச்சிடக்கூடாது. அது சுத்த சத்துவமயமான சரீரம். மனுஷருடைய சரீரங்கள்ல அது சத்தம் ரஜஸ்தமஸ் எல்லாம் கலந்துருக்கும் இங்க, அதனால சுகதுக்கங்களுக்கு காரணமா இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது, சத்துவம் தவிர வேற கிடையாது. சேவியங்கொண்ட லோகத்துல எப்படி சுத்த சத்துவம் இருக்கோ அதான் இங்கேயும் சுத்த சத்துவமயமான ஒரு திருமேனியை தவிர அதுல ரஜஸோ தமசோ ஒண்ணுமே கலப்படங்கிறது அதுல கிடையவே கிடையாது. அதனால அது ஹேயமானது கிடையாது, மோசமானது கிடையாது. நம்ம சரீரம் தான் மோசம், இதை நம்ம விடணும், விட்டுட்டு தான் மோட்சத்துக்கு போவோம். அது அப்படிப்பட்ட திருமேனி கிடையாது, அது பகவான் எடுத்துட்ட திருமேனி. அது அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருமேனி, அது சுத்த சத்துவமயமான ஒரு திருமேனி. சீவேந்திர லோகத்துல பெருமாளுக்கு இருக்கிற திருமேனி மாதிரியான ஒரு திருமேனி இங்க அவதாரத்தில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது மூணாவது, இந்த திருமேனியில துக்கங்கள்லாம் வர முடியாது. அடுத்து நாலாவது, இந்த அவதாரங்கள் எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினாலே வந்தவை அப்படிங்கிறது. எந்த திருமேனி வேணும் மொத்தம் அவன் சங்கல்பிச்சு அவனே வந்து பிறந்திருக்கான். தசரதருக்கு குமாரனாக நான் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சங்கல்பம். இத்தனம் ரோச்சையாமாக தசரதன் இருப்போம், தசரதன் எனக்கு அப்பாவா இருக்கணுங்கிறத சங்கல்பிச்சா, வசுதேவன் அப்பாவா இருக்கணுங்கிறத சங்கல்பிச்சு வாசுதேவனாக வந்து அவதாரம் பண்றான். ஆனா இந்த அவதாரத்தில் மொத்தமே பகவத் சங்கல்பத்தினால் நடக்குது. இது ஒரு பெரிய விஷயம். நாமெல்லாம் பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, எந்த அப்பாவுக்கு பிறக்கணும், எந்த அம்மாவுக்கு பிறக்கணும், எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த காலத்துல பிறக்கணும், எந்த மாதிரி பிறக்கணும், இதுல எதுவுமே நம்ம சங்கல்பத்தினால கிடையாது. ஏதோ வந்து பிறந்துட்டோம் அவ்வளவுதான். இது கர்ம வசத்தினால் நடக்குது, விதி வசத்தினால் நடக்கிறதே தவிர சங்கல்ப வசத்தினால் நடக்கிறது கிடையாது. நாம ஆசைப்பட்டு நாம இப்படி பிறக்கணும் அப்படின்னா வந்து பிறக்கல, பிறந்துட்டோம் அவ்வளவுதான். இதுல அப்பாவோ அம்மாவோ ஊரோ பேரோ இல்ல, குலமோ கோத்திரமோ அப்படி இல்ல, இடமோ இல்ல, காலமோ இதுல எதுவுமே நம்ம நம்ம அதீனம் கிடையாது. பிறப்பதும் சரி இருப்பதும் சரி ஒன்னும் நம்ம அதீனம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனால் பகவானுடைய அவதாரங்கள் அப்படி கிடையாது, அதுல ஒன்னு ஒண்ணும் அவனுடைய சங்கல்பத்தான் நடக்குது. அவன் அந்த அஷ்டமி திதியில வந்து அவதாரம் ஆன ரோகிணி நட்சத்திரத்துல வந்து சிறைச்சாலையில வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் வந்து பகவானோட அவதாரம் பண்ணுங்கிறது அவன் சங்கல்பிச்சு அவன் நடத்துகிறான் மொத்தவங்களே. ஆனா சங்கல்பாதீனமா அது நடக்கிறதே தவிர நம்மளை போல கர்மாதீனமாக நடக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. அது புராணங்கள்லாம் சில சமயம் பார்த்தோம்னா இப்படி வந்து பிறந்தியப்பா, இந்த சிறைச்சாலையில வந்து பிறந்திய, ஒரு ராத்திரியில வந்து பிறந்து இத்தனை பலாபாடு வர்றியே அப்படின்லாம் இருக்கும். ஆனா வாஸ்தவத்துல இதுல துக்கம்ங்கிறது கிடையாது அப்படின்னா. அடுத்து காலம், அவதாரத்துக்கான காலம் என்ன அப்படிங்கிறத, அதுவும் பகவதீனமான காலம். அஞ்சாவது விஷயம் காலம், எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சரியாம் மிகம். இப்போ தர்மத்துக்கு குறைவு வந்து அதர்மம் தலை தூக்கி நிற்கிறதோ அந்த சமயத்துல தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து அவதாரம் பண்றேன்னு பகவான் சொன்ன மாதிரி அவனே ஒரு கால விசேஷத்தை இருக்கு. சம்பவம் இவையே அவனே ஒரு கால விசேஷத்தை வந்து அவதாரம் பண்றான். நாமெல்லாம் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், காலத்துக்கு அதீனமானவர்கள். ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் காலம் அவனுக்கு அதீனமானது. அதனால அவனுடைய சங்கல்பத்தினாலே அவன் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக எந்த காலத்துல நினைக்கிறானோ அந்த காலத்துல அவன் வந்து அவதாரம் பண்றான் அப்படிங்கிறது. அடுத்த ஆறாவது விஷயம் காலம், அவதாரங்கள்லாம் எதுக்காக பண்றான் அப்படின்னா, அது பரித்ராணாய சாது நாம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி இவையே. சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் துஷ்டர்களை ஒழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு ஒரு பிரயோஜனம் பலம். இது நம்மளுடைய ஜென்மத்துக்கும் அவனுடைய அவதாரத்துக்கும் இருக்கிற பேரம். நம்மளுடைய ஜென்மத்தினுடைய பலன் என்ன அப்படின்னாக்கா கர்மத்தை கழிக்கிறவங்க தான் இதுல பிரதான பலன். புண்ணியபாப கர்மம் இருக்கும் இல்லையா, அதனால தானே வந்து பிறந்திருக்கோம், அப்படினா இந்த புண்ணியபாப கர்மம் தொலைக்கணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய பலன். ஆனா அதுக்கு அது இல்லை, ஏன்னா கர்மத்தினால வந்த கருவி இல்லை, இந்த பகவான் சங்கல்பத்தினால வந்த கருவி. அது எதுக்காக பகவான் எடுக்கிறான்னு கேட்டா, அது குறித்தான் ஸ்ரீராம அவதாரத்தில் எத்தனையோ மகரிஷிகள், எத்தனை கணக்கான மகரிஷிகள் இருந்தாலும் எல்லாரும் ஸ்ரீராமனை நேர சேவிக்கணும் காத்துருந்தாங்க, தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, தண்டகார நேரத்தில் இருந்துருக்காரு. அதுக்காக தான் பெருமான் காட்டுக்கு போறேன். ஸ்ரீராமாயணத்துல வெயிலோட்டம் பார்த்தா இவர் காட்டுக்கு போக சொல்லிட்டாரு, பிட்டா தசரர் சொல்லிட்டார், அவர் போனார் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் வியாஜமாக வச்சுட்டு பகவான் போனது எங்க கேட்டா, அங்க பல மகரிஷிகளை அனுகிரகம் பண்றதுக்குதான் போன. என்ன அனுகிரகம் பண்றாரு அவருக்கு அப்படின்னா, எங்கிரவாணி திருமேனியை சேவிக்கணும் தான் அவர் தபஸ் பண்றது. திருமேனியை சேவிச்சு அது சுபாஷ் சேர்ந்து அந்த திருமேனியை தன் மனசுல வச்சிருந்து அவர் தியானம் பண்ணும்.
அப்படி ஒரு திருமணி எங்கே கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கா. அவள் அவளை போய் நேராக போய் முன்னாடி நின்று திருமணி செய்ய கொடுத்தா அதை அவள் தியானம் பண்ணுவான். ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சிகளுக்கு எம்பெருமான் சேவை கொடுத்து அந்த திருமணியை தியானம் பண்ணுறதுக்கான விஷயத்தை கொடுத்தா அதனால்தான் ராமஹான் திருடவன் பிரபஞ்சே யோகினா அஸ்தின் இது ராமஹா. யோகிகள்லாம் என்கிட்ட ஈடுபடுறா ரொம்ப ராமாவதாரத்தில் பெரிய பெரிய உபகாரம் அது. அழகான ஒரு ரூபம், திவ்ய ரூபம், அது யோகிகளுக்கு தியானத்துக்கு விஷயமா கொடுத்துருக்கான் பகவான். இதுக்காக தான் அங்கே தண்டகாரங்க போனது. பத்து வருஷத்தாலும் தண்டகாரங்கத்தில் இந்த காரியம் தான் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சாயத்தை திருக்கு தான் திருஷ்டர்களை வீழ்ச்சியாங்கிறது ரெண்டாவது விஷயம். அது கூட பரவ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா விநாயகாயிச்சாங்கிறதுனால அது பரவ பிரயோஜனம் இல்லைன்னு விரும்ப நான் சாதிக்கிறேன் இல்லை. அதுவும் தான் வச்சுக்கோங்க முக்கியமான பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் சாதுக்களை காப்பாற்று. யார் எந்திரமான சேவிக்காமல் தவிக்கிறார்களோ அவர்கள்லாம் சாதுக்கள். எந்திரமான விட்டு பிரிஞ்சு தவிக்கிறார்களோ அவர்கள்லாம் சாதுக்கள். அவளுக்கு சேவை கொடுத்து அவளுடைய தவிப்பை போக்குறான் அப்படிங்கிறத அவளை காப்பாற்றுறான் அப்படின்னு இருக்கும். அதனால அப்படிப்பட்ட சாதுக்களை காப்பாற்றுறது தான் இதுக்கு பிரயோஜனம். அது என்னாச்சுன்னா அவதார ரகசியம் அவரு சொன்னார் பகவத்கீதையில, இந்த அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்கள் என்றும் இந்த அவதாரத்தில் ஞான சங்கோச்சம் கிடையாது என்றும் இந்த அவதாரங்கள் எல்லாம் சுத்த சத்துவமான திருமேனிகள் என்னும் இது இந்திரவாண்டிய சங்கல்பத்தாலே விளைந்தவை என்னும் இந்த அவதாரங்களுக்கு கால விசேஷத்தை இந்திரவான் சங்கல்பிச்சு அவனே எடுத்துக்கிறான் என்றும் இந்த அவதாரத்தினுடைய பலமாக சாதுபரித்தானம் முதலானவை இருக்கு அப்படின்னும். இது ஆருக்கும் அவதார ரகசியம் அப்படின்னு பேர் இருக்கிற பகவத்கீதையில் இருக்கு. அவதார ரகசிய சிந்தனம் அப்படின்னு ஒன்று. இந்த அவதார ரகசியத்தை சிந்தனம் பண்ணான்னா அதுக்கு விசேஷமான பலன் அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதையெல்லாம் சுவாமி தேசி நீங்கள் சாதிச்சு அது வச்சு இந்த திருநாமம். அடுத்த திருநாமம் பரம் யோகாதி பேதத்திற்கு பரம் யூகம் முதலிய வித்தியாசங்களை அறிந்தவர் எல்லாருக்கும் எந்திரமானுடைய திருமேனிகளை இட்டு அவதாரங்களை இட்டு சொல்லும் போது அஞ்சு பேதம் சொல்றார். பரம் யூகம் விபவம் அர்ச்சா அந்தரியாமை அப்படின்னு இதுவும் ரொம்ப பிரசித்தம். இது பாஞ்சராத்திராதிகள்ல பிரசித்தமாக பஞ்சதா பஞ்சாத்மா அப்படின்னு வேதத்தில் இதை சொல்றதாக வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. பரம்னா சீரியன்ற லோகத்துல எந்திரமான் இருக்கக்கூடிய ஒரு திருமேனியோரி அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏகரூப ரூபாய விஷ்ணுவே சர்வஜெஷ்டுவே அந்த திருமேனிக்கு பல்லாண்டு பாடுறார். அதிகாராய மார்பிலே இல்லாமல் ஏகரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம், ஏகரூப ரூபாய ஒரே ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு திருமேனி அது பரம். யூகம் அப்படிங்கிறது பகவான் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து கஷீராபீலியும் இன்னும் வாசுதேவன் பிரத்யுமன் சங்கரகன் அனிருத்தன் முதலான ரூபங்களை எடுத்தும் இன்னும் கேசவாதி ரூபங்களை எடுத்தும் தேவர்களுக்கு சமமாக என்று பகவான் வந்து அவதாரம் பண்ணுறதை வியூகம்னு சொல்லுவார். வியூகம் அப்படின்னா இந்த பூலோகத்தில் மனுஷர்களுக்கு சமானமாக பகவான் வந்து லட்சியபூர்வ வராகாதி அவதாரங்கள் எடுத்தது. அர்ச்சா அப்படின்னா திருக்கோயில்களில் பெருமான் வந்து அர்ச்சாவதா அர்ச்சா ரூபத்தில் எல்லாரும் அர்ச்சிக்கும்படியாக வந்து அவதாரம் எடுத்தது. அந்தரியாமி அப்படின்னா யோகியுடைய ஹிருதயத்துக்குள்ள பகவான் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவர்கள் தியானத்துக்கு விஷயமாக இருக்கான் அப்படிங்கிறது. ஆக பரம் யூகம் யுகம் அர்ச்சா அந்தரியாமி அப்படின்னு அஞ்சு விதமாக இந்திரவான் எழுந்துள்ளியிருக்கான் அப்படிங்கிறதையும் தத்துவத்திரயத்தில் ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது இந்த விஷயங்கள் இல்லாமல் சுவாமி தேசியம் சொல்லுது. இதெல்லாமும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. அதில் பரம்ங்கிறது சீவியோட லோகத்தில் போனால் தான் சேவிக்க முடியும். யூகங்கிறது தேவர்கள் தான் சேவிக்க முடியும். ஆனால் விபவங்கிறது இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்க செய்ய முடியும். ஆனால் அந்த சமயத்தில் விபவத்தை செய்ய முடியும். ராமாவதாரத்தில் ராமாவதார காலத்தில் இருந்தவதான் செய்விச்சா, நம்ம செய்விக்கல. கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணாவதார காலத்தில் இருந்தவதான் செய்விச்சா, நாம் செய்விக்கல. ஆனால் அர்ச்சாங்கிறது நாமளும் செய்விக்கிறோம். அதான் பின்னானார் வணங்கும் சோதி அப்படிங்கிற அர்ச்சாவதாரத்தை பற்றி திருமங்கிகளார் சொல்லும்போது பின்னானார் வணங்கும் சோதி பின்னாடி வந்தவா கூட செய்விக்கிறார் அப்படின்னு. அடுத்து அந்தரியாமி அப்படிங்கிறது யோகிகளுக்கு காணதா இருப்பது ஒரு ரூபம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்க யோகிகள் தான் சேவிக்க முடியும், மற்றவர்களால் சேவிக்க முடியாது. அழகா பரம் அப்படிங்கிறது மேகம் மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. பரம் யூகம் விபவம் அர்ச்சா அந்தரியாமி இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள்லாம் சொல்லி அவர்கள்லாம் விளக்கி இருக்கிறார்கள். அதில் சமுத்திர ஜலம் மாதிரி இருக்கக்கூடியது, மேகஜலம் மாதிரி இருக்கக்கூடியது, மழை ஜலம் மாதிரி இருக்கக்கூடியது, நீர் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த குளம் குள ஜலகம் குளம் ஏரி அந்த ஜலம் மாதிரி,
பரம் அப்படிங்கிறது சமுத்திர ஜலம் மாதிரி. சமுத்திரத்தை சமுத்திர ஜலத்தை ஆசிரிச்சு அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஜீவிகள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம இருக்க முடியாது. சமுத்திரத்தில் எத்தனையோ முதலைகளும் ஆமைகளும் மீன்களும் கோடிக்கணக்கில் இருக்கு. ஜந்துகள் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. அதெல்லாம் சமுத்திரத்தில் ஆசிரியச்சு இருக்கும், நமக்கு ஆச்சரியமாக முடியாது. மாதிரி பரம்ங்கிறது சீரிகண்ட லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மீனுக்கு நீர் வார்த்தை கொண்டிருப்பாரே போல அங்கே அவளுக்கு பகவான் ஆத்மதானம் பண்ணிட்டு அவளே சர்வஜானா இருக்கா, பகவான் அவளுக்கு ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பரம். ஆனால் வியூகங்கிறது மேகஜலம் மாதிரி. மேகஜலங்கிறது சமுத்திர ஜலத்துலேருந்து வந்ததுதான் மேகஜலம். அந்த மேகஜலம் அப்படிங்கிறது எப்படி சில பேருக்கு உபயோகப்படுறதோ அது மாதிரி வியூகங்கிறது தேவாதிகளுக்கு உபயோகப்படுறது. விபவங்கிறது மழை ஜலம் போல, மழை பெய்யும்போது ஆனந்தமாக இருக்க மாதிரி விபவ அவதாரம் எடுக்கும்போது ராமகிருஷ்ணா அந்த அவதாரங்களில் எல்லாரும் அதை ஆசிரியச்சு ஆனந்தப்பட்டார்கள். அப்புறம் அச்சா அப்படிங்கிறது நீர்நிலைகளில் குளங்களில் இருக்கிற ஜலம் மாதிரி. மழை பெஞ்ச அப்புறம் குளத்தில் தேக்கி வச்சுக்கிட்டோம், நான் ஏரியில் தேக்கி வச்சுருந்தா பின்னாடி உபயோகப்படும் இல்லையோ, அந்த மாதிரி பின்னானார் வணங்கும் சொல்லியாக அச்சா அவதாரம் இருக்கு. அடுத்து அந்தரியாமி அப்படிங்கிறது நிலத்தடி நீர் போல, அது நிலத்தடி நீர் யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சவர்கள்தான் உபயோகப்படும். அந்த மாதிரி அந்தரியாமி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு சுவாமி தேசிகன் வந்து இங்கே ராசிக்கிற சாஸ்திரம் சாதிக்கிறேன் அப்படி பூர்வாச்சாரியர்கள் சாதிச்சிருக்கான். இப்படியாக பரவியூகம் முதலான வேதங்களை அறிந்தவர். அடுத்தது இந்த தத்துவத்திரை சுந்தரான இடத்துல கடைசி திருநாமம் 827வது திருநாமம் ஸ்ரீ ஜெகத்காரணத்வாதி சாததானேக யுக்திமான ஸ்ரீனா லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி பிராட்டியானவர் உலகத்துக்கெல்லாம் காரணமானவர், முதலானவற்றை சாதிக்கும் பர யுக்திகளை அருளி செய்தவர். முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த திருநாமம் சொல்றது, எம்பெருமானுக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ இது மொத்தமுமே பிராட்டிக்கும் உண்டு. எம்பெருமான் ஜெகத்காரணம், உலகத்துக்கு படைத்த காரணம் அப்படின்னா பிராட்டியும் ஜெகத்காரணம். எம்பெருமான் ஜெகத்துக்கு பல பேருக்கு மோட்சம் கொடுக்குறார் அப்படின்னா பிராட்டியும் மோட்சம் கொடுக்குறார். எம்பெருமானுக்கு என்னென்ன பெருமையோ எல்லா பெருமையிலையும் கூட இருக்கார் இவர். சகதன்ம சரி அப்படிங்கிற மாதிரி கூட இருந்து தர்மச்சரணம் பண்ணவர். ஒரு பிராட்டி அப்படிங்கிறவர் பத்னியாக இருக்கார் இல்லையா, பத்னியாக இருக்கும்போது ரெண்டு காரியம் தெரியும் அவளுக்கு, ரெண்டு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று பிரஜா சிருஷ்டி, குழந்தைகளை எல்லாம் சிருஷ்டிக்கிறோம், ரெண்டாவது ரட்சிக்கிறோம். இது ரெண்டு தானே, இது ரெண்டையும் ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணுறாளாம் பெருமாளும் பிராட்டியுமா. ஆனால் ஜெகத் சிருஷ்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறான், ரட்சணமும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறான். ரட்சணங்கிறது எப்படிங்கிறதா, அந்தரியாமையாக இருந்து ரட்சணம், அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்தரியாமையாக இருக்கான். மோட்சம் கொடுக்கறதுங்கிற ரட்சணம், அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மோட்சம் கொடுக்குறேன். அதனால் எந்த நிலைமையிலையும் பிராட்டியானவர் பிரிஞ்சு இருக்கிறதே கிடையாது. அதனால் பெருமாளுக்கு சொன்ன பெருமையில் ஒன்று கூட குறவு கிடையாது. பிராட்டி எல்லா பெருமைகளும் பிராட்டி கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்ரீ ஜெகத்காரணத்துவம், பிராட்டியானவர் ஜெகத்துக்கெல்லாம் காரணமானவர், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், அதில் இந்த பெருமைகளை எல்லாம் அவர்கிட்டையும் நாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருநாமம். இது வந்து வேதத்தில் சொல்லும்போது பிரம்மத்து பிரம்மந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னும், பிரம்மந்தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிராட்டியை தனியாக சொல்லலையே அப்படின்னா, அதுக்குதான் நம்ம ஆச்சாரிய அழகாக ஒரு வழி சொல்லியிருக்கா. பிராட்டியை சொல்லலைங்கிறது கிடையாது, தனியாக சொல்லலையேங்கிறது அதுதான் வாஸ்தம். பெருமானை சொன்னபடினாலேயே பிராட்டியும் சொன்னதாயிற்று. எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லியிருக்கலாம் என்று எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை அப்படிங்கிறார். அப்போ ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை இவர் சொன்னால் அவரையும் சொன்ன மாதிரி தான், அதனால் அவரையும் சொல்லியிருக்குன்னு அர்த்தம். பராசர் பற்றி அதான் தான் சொல்கிறார், ததந்தர்பாவாத்வாம் நிறுத்தகவிதத்தை சுருக்கிறேன். வேதம் கூட உன்னை தனியாக சொல்லலையேங்கிறார், இன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தது அந்தர்பாவாது தனியாக இருக்கு சொல்லணும், பெருமானை சொன்னாலே உண்மையும் சொன்னது ஆயிடுச்சு, அதனால் உங்க தனியாக சொல்ல வேண்டாம் அப்படின்னே சொல்கிறார். அதனால் பெருமாளுக்கு வேதத்தில் என்னென்ன பெருமைகள் சொல்லியிருக்கோ எல்லா பெருமைகளும் பிராட்டிக்கும் வேமத்திற்கும் உண்டு. எல்லாமே தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அவர் ஜெகத்காரணமாக இருக்கார், அவர் உபாயமாக இருக்கார், அவர் உபேயமாக இருக்கார், இன்னும் பலவிதமாக அவர் இருக்கார். இன்னும் சொல்லுவாங்க அவருக்கு ஒரு பெருமை கூட உண்டு, புருஷகாரமாக இருக்கார் அப்படிங்கிறது, அது பெருமாளுக்கு கிடையாது. இப்படியாக பிராட்டி ஜெகத்காரணமானவர் அப்படின்னு சொன்னால், இது வேதத்தினுடைய ஒரு வழக்கம். உதாரணமாக யாகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, யாகம் பண்ணும்போது அப்போது தம்பதிகளாக இருந்து யாகம் பண்ணணும், கணவன் மனைவியாக ரெண்டு பேருமாக இருந்து தம்பதிகள் தான் யாகம் பண்ணணும். இதுதான் சாஸ்திரம். தனியாக வந்து ஒரு புருஷன் யாகம் பண்ண முடியாது, தனியாக இருந்து ஸ்திரீயும் யாகம் பண்ண முடியாது, ரெண்டு பேருமா சேர்ந்து யாகம் பண்ணணும். ஆனால் வேதம் சொல்லிச்சு பிராமணம் எதேதா பிராமணன் யாகம் பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அப்போ பூர்வாங்கா சாஸ்திரத்தில் இருக்கிற அதிகாரமே இருக்கு, பிராமணன் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவளுடைய பத்னியானவள் அவளுக்கு யாகத்தில் அதிகாரம் உண்டா, அவள் யாகம் பண்ணலாமா, அதிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டுண்டு அதிகாரம் உண்டு, அவள் யாகம் பண்ணுறாள்
ரெண்டு பேருமா சேர்ந்துதான் யாகம் பண்ணான் அப்படின்னு. பலனும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான், யாகம் பண்ணா வரக்கூடிய பலனும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான், யாகம் பண்றதும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றான். லோகத்துல வெளியில பார்க்கறதுக்கு இவர் மந்திரத்தை எல்லாம் சொல்ற, இதை போடுற ஹோமங்கள்லாம் பண்ற, இப்படிலாம் பண்ற, அந்த அம்மா வெறும் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில கர்த்தத்துவங்கிறது ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கு. அதனால பலன்கிறது ரெண்டு பேருக்கு சேர்ந்தான், அக்னிங்கிறது ரெண்டு பேருக்கு சொந்தம். பலன்கிறதும் ரெண்டு பேருக்கும் சொந்த பண்ணணும், இல்ல வேற ஏதாவது பண்ணணும், பகவத் பிரீத்தியோ என்ன பண்ணாலும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் இந்த பலன்கிறது வரும். வேதத்துல பிராமணோ எதேட்ட பிராமண யாகம் பண்ணுன்னு சொன்னா கூட அதுக்கு அர்த்தம் தம்பதி, தம்பதிகளா இருந்து ரெண்டு பேரும் யாகம் பண்ணுங்க அர்த்தம் அப்படின்னு பிரியமான செய்யல மீமாம்சா சாஸ்திரத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதே ரீதி தான் இங்கேயும் கொண்டு வரா பெரியவாள்லாம் நம்ம ஆச்சாரியில, இங்கேயும் அதே மாதிரிதான். எம்பெருமான் காரணம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் காரணம். ஒண்ணுதான் சொல்லிருக்கேன் கேட்க முடியாது, வேற ஒண்ணுதான் சொல்லு. இன்னொன்று வந்து நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ரெண்டும் சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்காரு. இது கூட புரிஞ்சுக்க தெரியாதுட்டா அப்போ சாஸ்திரத்துக்கே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடும். ஏன்னா சாஸ்திரம் போற வழி இதை வந்து சன்னியோக சிஸ்டம் நியாயம் அப்படின்னு சொல்லுவா. சன்னியோக சிஸ்டம்னா இவர் சொன்னால் அவரையும் சொன்ன மாதிரிலா அப்படின்னு அர்த்தம். இதை ஸ்ரீ பராசரத்தர் அச்சினிவா சாதிக்கிறார் சிவன் தன் பகவாத்வாம் நான் புத்தகத்தை சுற்றியிருப்பேன். இதை சுவாமி எம்பெருமானார் அருளை செய்தார் அப்படின்னும், அப்புறம் வந்து சத்துஸ்லோகியில ஆளவந்தார் அருளி செய்தா, சீஸ்தவத்தில் கூரத்தாழ்வார் அருளி செய்தா, அதுபோல பராசர பக்தர் ஸ்ரீகுணரத்த கோஷத்தில் அருளி செய்தார், அப்புறம் ஸ்ரீஸ்திரியிலே சுவாமி தேசியன் அருளி செய்தார். அஞ்சு மகா ஆச்சாரியர்கள் அருளி செய்த அற்புதமான விஷயங்கள். அதனால அதை வச்சு இந்த திருநாமம், இந்த ஆச்சாரியர்கள் போனவையில சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கேன். இதுல நிறைய விஷயங்கள்ல விசாரம் பண்ணியிருக்கான் சுவாமி தேசியனும் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்தவாளும் நிறைய விசாரங்கள்லாம் பண்ணி ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தை இப்படி ஆச்சரியமா நிர்ணயம் பண்ணியிருக்கான். அதான் சீத, அதனால தான் அநேக சாதக அநேக யுக்திவான், இதை சாதிக்கும் பல யுக்திகளை அறிந்து சொன்னவர் என்ன அர்த்தம். அது கொஞ்சம் விசாரமா பார்க்கணும்னா நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். கவிதாஸ்திர சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.